ஹ் ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு தர்மா உலகம் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது பொன்மல சந்தையோட பார்ட் டூ வீடியோ தான் வந்து பார்க்க போறோம் சந்தையில என்னென்னா கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்ட் ஒன் வீடியோல கொடுத்துருக்கேன் வேணுங்கிற செக் பண்ணி பாருங்க பார்ட் டூ வீடியோ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பெட்ஸு தான் வந்து நம்ம பார்க்குறோம் பெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க போகிறது வந்து ஃபிஷ் செக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் வீட்டில் வளர்க்கக்கூடிய எல்லா வகையான மீனுமே வந்து இங்கே நமக்கு வந்து கிடைக்கும் ஒரு இடத்துல தான் இல்லை நிறைய பேர் கடை போட்டிருக்காங்க நிறைய நிறைய ரகரகமாக வந்து ஃபிஷ்ஷும் வந்து சேல்ஸ்க்கு வச்சிருக்காங்க இருபது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் வரைக்கும் கூட மீன் இருக்குது அதோடய ஏற்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ப்ரீடு வந்து நான் அடிக்கடி பார்க்குறது கோல்டன் ஃபிஷ்ஷு ஏஞ்சல் ஃபிஷ்ஷு ஃபைட்டர் ஃபிஷ்ஷு பிளாக் மொழி ஒயிட் மொழி இதெல்லாம் வந்து பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அந்த மீனை வந்து வளர்க்குறதுக்கான அந்த பவுல்ஸ்லாம் வந்து சேல்ஸ்க்கு இருக்குது நாற்பது ரூபாயிலேருந்து இருக்குது கீழே இருக்கிறது நாற்பது ரூபாய் நாங்கள் கையில் வச்சுருக்கிறது அறுபது ரூபாய் இதுலேருந்து அதோடய ஷேப் மாற மாற ரேட்டும் மாறும் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரேயில் போட்டிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கான ஃபுட்டு ஒவ்வொரு வகையான மீனுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபுட்டு அந்த தொட்டி அலங்கரிக்கிறதுக்கு அந்த மாதிரி பிளாஸ்டிக் பூ எல்லாமே வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு நாலு அஞ்சு பால் மாதிரி இருக்குது பாருங்கள் ஒயிட் கலரில் நம்ம ஊருக்கெல்லாம் போயிட்டோன்னா வந்து அந்த பவுல்ஸை வந்து உள்ளே போட்டுட்டு மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டோன்னா அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும் பயப்பட தேவையில்ல அது மட்டும் இல்லாமல் அதுக்கான மோட்டர் எல்லாமே வந்து இங்கே அஃபோர்டபுளான ரேட்டில் நிறைய ரகரகமாக வந்து வச்சுருக்காங்க அதை பிடிக்கிறதுக்கான அந்த வலை எல்லாமே இருக்குது அடுத்து இங்கே பாருங்கள் ஒன் டே ஃபிஷ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் நான் புதுசாக பார்த்தேன் இந்த ஃபிஷ்ஷு வந்து பேர் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க இதோட நேம் எனக்கு தெரியல பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு ரெண்டு ஷாப்பில் மட்டும் இதை வச்சுருந்தாங்க அடுத்து ஒன் டே ஃபிஷ் இது கோல்டன் ஃபிஷ்லேயே நிறையா கலர் கலராக இருந்துச்சு மேக்ஸிமம் கோல்டன் ஃபிஷ் தான் நிறைய டிசைனில் நிறைய கலர் கலராக இருக்கும் அப்புறம் கலர் ஃபிஷ் வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கலர் ஃபிஷ் வந்து இப்போ நிறையா வந்துருந்துச்சு ஒன் டே ஃபிஷ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளோரானுக்கு ஃபுட்டாக போ கொடுக்குற ஃபிஷ் அது அதை ஒன் டே தான் உயிர் வாழும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபிஷ்லாம் வந்து பார்த்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இதான் பிளாக் மொழி ஒயிட் மூலி இது வந்து டார் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் நிறைய குட்டி குட்டி மீன்கள் வந்து நிறையவே இருந்துச்சு இந்த பிளாக் மொழி ஒயிட் மூலி பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே வாங்குறது வந்து இப்போ குட்டி போடுற மாதிரி வேணும் குட்டி போடுற மாதிரி வேணும்னு கேட்டு தான் வாங்கிட்டு போகிறாங்க இங்கே பாருங்கள் கோல்டன் ஃபிஷ் கலர் நிறைய இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் இந்த கலர் ஃபிஷ்ஷிங் இருக்குது இங்கே ஃபுல்லாக வந்து ஃபைட்டர் வந்து தனித்தனியாக விட்டுருக்காங்க ஃபைட்டர் ஃபிஷ்ஷை மற்ற ஃபிஷ்ஷோடு வந்து சேர்த்து விட்டா மற்ற ஃபிஷ்ஷுங்களை கொண்டுவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு கரெக்டாக தெரில குட்டி குட்டியாக நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து இங்கே இருக்குது கலர் கலராக மீன்களை பார்க்குறப்ப மனசுக்கு நல்லாவே சந்தோஷமாக இருக்கும் எனக்கு எப்பவுமே பெட் செக்ஷன் போகிறப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அக்வாரியம் செட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸு ராபிட்ஸ் எல்லாம் வந்து சேல்ஸ்க்கு வச்சுருந்தாங்க அடுத்து நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஃபிஷ் வந்து கிடச்சிச்சி பட் ரேட் அதிகமாக இருந்துச்சு இந்த டைம் நான் வாங்கலை மேலே பாருங்கள் இந்த ஃப்ளோரான் ஃபிஷ் தான் வந்து நம்ம வந்து பார்த்தது லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஃபிஷ் டேங்க் வாங்கினப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கோல்டன் ஃபிஷ் இதெல்லாம் வந்து வச்சு பார்த்தோம் இந்த டைம் ஃப்ளோரான் வாங்கிடலான்ட்டு பொன்மலைக்கு போனேன் பட் வந்து வாங்கலை ரேட் அதிகமாக இருந்துச்சு ஃப்ளோரான் ஃபிஷ்ஷும் இந்த நீட்டாக இருக்கு பாருங்க மீசை வைச்ச மாதிரி இந்த ஃபிஷ்ஷும் வந்து வாஸ்துக்காக வந்து வளர்ப்பாங்க ஒரே ஃபிஷ் தான் வந்து டேங்கில் வச்சு வளர்க்க முடியும் இங்கே கலர் ஃபிஷ் இருக்குது அடுத்து இந்த சைட்லாம் ஏஞ்சல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இந்த பிளாக் ஏஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் மேலே இருக்கிறது வந்து ஏஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாமே அதோட அந்த ப்ரீடுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே சேஞ்ச் ஆகுது கோல்டன் ஃபிஷ் எல்லாமே நிறைய சைஸ் சின்ன சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது இந்த கலர் ஃபிஷ் வந்து பேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃப்ளோரான் இந்த டைமும் வாங்கலை அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஷார்க் ஃபிஷ் இருக்குது இது அவ்வளோ சீக்கிரம் குட்டி போடாது பட் வந்து நல்லாயிருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் இந்த சைடு குட்டி குட்டியாக நிறைய மீன்கள் சேல்ஸில் வச்சுருந்தாங்க இந்த டைம் வந்து ஒரு காம்போ பேக் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டில் வந்து ஒரு ஆறு ஜோடி வந்து மீன் வந்து கொடுத்துரு விட்டுட்டு அது வந்து ஹண்ட்ரட் ருபீஸுன்னு சேல்ஸ்க்கு வந்து விட்டுருந்தாங்க இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அதில் வந்து ஆறு ஜோடி மீன் இருக்குது அந்த ஆறு ஜோடி மீன் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த பேக் தான் வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க இங்கேயே லவ் பேர்ட்ஸு இதெல்லாமே வந்து வச்சுருக்காங்க அதுக்கு மீனுக்கு தேவையான ஃபுட்டு அதுக்குப் அந்த லவ் பேர்ட்ஸ்க்கெலாம் தேவையான ஃபுட்டு சேல்ஸ் இங்கே பாருங்கள் எத் ஹண்ட்ரட் ருபீஸ்னு வச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ்னு வச்சு அதில் நிறைய வெரைட்டிஸில் ஒரே ஒரே ப்ரீடு இல்லை நிறைய வெரைட்டி ப்ரீடில் வந்து மீன் வந்து சேல்ஸ்க்கு வச்சுருந்தாங்க அடுத்து பிளாக் மோழி ஒயிட் மோழி தன்வாக்கு இது ரொம்ப இந்த மீன் வந்து ரொம்ப பிடிக்கும் இது குட்டி போடுறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த மீன் வந்து வாங்கிட்டு நாங்கள் வந்து அந்த ஹண்ட்ரட் ருப்பீஸில் வந்து ஒரு பேக் வந்து வாங்கினோம் பட் இந்த மாதிரி காம்போ பேக்காக கொடுக்குறப்ப வந்து கொஞ்சம் கவனமாக வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செப்பரேட்டாக கூட வாங்கிலாம் எனக்கு அது அந்தளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை பட் எங்கள் அம்மாவும் தன்வாவும் தன்வா அப்பாவும் சொன்னதுனால வந்து வாங்கினேன் அதில் வந்து ரெண்டு பேர் வந்து இறந்துருச்சு அதாவது ரெண்டு ஜோடி நாலு மீன் வந்து இறந்துருச்சு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன்லாம் இருக்குது பாருங்க அடுத்து பெட் செக்ஷன் போகலாம் நம்ம ஃபிஷம் வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு இப்போ அடுத்து வந்து பெட்ஸ்க்கு என்னென்னலாம் வந்து இங்கே என்னென்னலாம் வந்து சேல் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாத்து இருக்குது குட்டி வாத்து அடுத்து வந்து கோழியெல்லாம் வந்து நாட்டுக்கோழி எல்லாமே வந்து இந்த இடத்துல சேல்ஸ்க்கு வச்சுருக்காங்க அடுத்து புறா பெட் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த டைம் நம்ம போகணும் காசு இல்லை அடுத்த டைம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சாத்தியங்கிறது ரொம்ப கம்மி ஏன்னா இந்த டைம் சேல்ஸ் பண்ண வர்றவங்க அடுத்த டைம் சேல்ஸ் பண்ண வரமாட்டாங்க இதை நிறைய டைம் நானே பார்த்துருக்கேன் இங்கே பேர்ட்ஸ் நிறையாவே இருக்கும் குட்டி குட்டி பேர்ட்ஸ்லேருந்து அதே போல் ரேபிட்ஸ் நிறையா வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க பாருங்க நிறைய முயல் வந்து வச்சுருப்பாங்க இதுலேயுமே பார்த்திங்கன்னா குட்டி போட்ட முயல் குட்டி போடாத முயல் அந்த மாதிரி தனித்தனியாக வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் பேர்ட்ஸ் நிறையவே இருக்குது அதுக்கான கூண்டு அதுக்கான ஃபுட்டு எல்லாமே தனித்தனியாக வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் ரெண்டு டாக் இருக்குது இந்த வேட்டை நாய் கோம்ப நாய் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா இதுலாம் வேக்சினேஷன் போட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க வேக்சினேஷன் இல்லாமலும் சேல்ஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு தான் நீங்கள் கேட்டு வாங்கிக்கணும் அடுத்து இந்த பூனை நிறைய புசு புசுன்னு முடியோடு பாருங்கள் பூனை நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு போவாங்க இங்கே பாருங்கள் அழகாக பூஸ் கொடுக்குறத பாருங்கள் இந்த நாய்க்குட்டி இந்த பார்க்க ரொம்ப ஒல்லியாக இருக்குது அதனால் இது சாப்பாடெல்லாம் கொடுக்கல நினைக்கவேனா இந்த ப்ரீடு வந்து இப்படி தான் ஒல்லியாகவே இருக்கும் ரெண்டுக்கும் ஃபுட்டு வைக்கிறப்ப சரியான சவுண்டு வீட்டில் காவலுக்கு வைக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி நாய் வச்சா ரொம்பவே நல்லது அதே போல் இந்த வேட்டைக்கு போகிறதுக்கெலாம் இந்த நாய் வந்து யூஸ் பண்ணுறாங்க அடுத்து இந்த புறா இந்த புறாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்து ஒரு பக்கமாக சாஞ்ச மாதிரி இருக்கும் ரெண்டு புறாவும் அதே தான் இருந்துச்சு அதோட இந்த முடி எல்லாமே மேலே வந்து ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு இங்கே இப்போ நிறைய புறா இருக்கும் சண்டைக்கு விடுற புறா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்க்குறதுன்னு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான செட்ஸும் வந்து சேல்ஸுக்கு இருக்குது இந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டியாக நீட்டாக வளரலை அந்த சைடில் உங்களுக்கு பிக்சர் கொடுக்குறேன் அந்த டாக் இது இதோட ரேட் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுன்னு சொல்லி சொன்னாங்க இது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பட் வந்து இது நெக்ஸ்ட்டு சந்தையில் போய் பார்த்தா இருக்குமான்னா டவுட்டு தான் சில பேர் வந்து டாக்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணுறவங்க ஒரு டைம் போகிறாங்க சேல்ஸ் ஆகலைன்னா வேறு எங்கேயாச்சும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருவாங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க குட்டியாக அழகாக இருக்குது பட் நாங்கள் இருக்கிற வீட்டில் வந்து டாக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இடம் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைங்கிறதுனால நான் டாக்ஸ் வாங்கலை எனக்கு டாக்னா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க குட்டியாக இது நீட்டாக வளரும் அடுத்து சேவல் சண்டைக்கு விடுற சேவல் வீட்டில் வளர்க்குற சேவல்னு சொல்லிட்டு சேவல் நிறையா இருக்குது பூனை பாருங்கள் கீழே பூனை வந்து கூண்டுக்குள்ள இருக்குது மேலே இருக்கிறது வந்து டாகு பொமரேரியன் டாக் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க க்யூட்டாக அடுத்து பாருங்கள் பூரா நல்ல பெருசாக இருக்குது பாருங்கள் அடுத்து வாத்துலாம் வந்து பார்க்கலாம் இந்த வாத்துலாம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க பாருங்கள் புறா வந்து இதெல்லாம் சண்டை புறா இந்த எல்லாம் முடி நிறையா இருக்கும் சின்ன சின்ன பசங்கள் இதெல்லாம் வந்து பார்த்து ரொம்ப ஆர்வமாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க அடுத்து முயல் கோழி கோழிக்கு தேவையான அந்த கயிறு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக இருக்குது அதே போல் அதுங்களுக்கான ஃபுட்டு எல்லாமே வந்து இங்கே சேல்ஸ்க்கு வச்சுருக்காங்க பாருங்கள் கோழி பெரிய கோழிலையும் சின்ன கோழி எல்லாமே இந்த விட ஃபுல்லாகவே நிறையவே இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பொன்மலை சந்தையில் அன்றைக்கி என்னென்ன பெட் செக்ஷனில் இருந்துச்சுன்னு நான் காமிச்சிட்டேன் இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்